சன் டிவி எதிர்நீச்சல் சீரியல் மூலியமாக இப்போ ரீசன்ட் டைமில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்த ஆக்டர் அண்ட் டைரக்டருமான மாரிமுத்து ஹார்ட் அட்டாக் காரணமாக உயிரிழந்திருக்காரு அப்படின்ற அதிர்ச்சி தகவல் வந்து வெளியாயிருக்கு. தேனி மாவட்டம் பசுமலையை சேர்ந்த மாரிமுத்து வைரமுத்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு வந்த மாரிமுத்து அரண்மனை கிளி எல்லாமே ராசா தான் இந்த மாதிரி படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் மணிரத்னம், வசந்த், சீமான், எஸ் ஜே சூர்யா இவங்க எல்லார்கிட்டயும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்த மாரிமுத்து கண்ணும் கண்ணும், புலிவால் இந்த மாதிரி படங்களை அவரே வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. டைரக்ஷனை தாண்டி மாரிமுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாலி, உதயா, இப்போ ஜெயிலர் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 படங்களுக்கு மேலே சப்போர்ட்டிங் கேரக்டர் ரோலில் வந்து நடிச்சிருந்தாரு. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி எதிர்நீச்சல் சீரியல் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக வந்து மாரிமுத்து அவரோட நடிப்பு, பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி, நக்கல் நையாண்டி அப்படின்னு அவரோட ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்நீச்சல் சீரியலை அவருக்காக பார்க்க ஆரம்பிச்சவங்க அப்படின்றவங்க தனி கூட்டமே இருக்காங்க. ஆனா உனா இதை ஒன்று சொல்லிடுங்க ட்ரெண்டு ட்ரொண்டுன்னு, ஏ இந்தாருமா அப்படின்னு அவரோட ஒவ்வொரு டைலாக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்த மாரிமுத்து இப்போ கூட அவரோட டப்பிங் போர்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழந்திருக்காரு அப்படின்ற அதிர்ச்சி தகவல் வந்து வெளியாயிருக்கு. அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்றத யாராலையுமே நம்ப முடியல. ஒரு நல்ல நடிகனை திறமசாலிய இந்த இண்டஸ்ட்ரி இழந்திருக்கு. அவரோட குடும்பத்துக்கு எங்க இனநோத் சினிமா சார்பா ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம்.